Patty Drop. அன்பான மாணவர்களே, வணக்கம். ஏழாம் எட்டாம் வகுப்பில் கணித பாடத்தில் அன்றாட வாழ்வியல் கணக்கு என்ற பகுதி இடம்பெறுகின்றது. அந்த கணித பகுதியில் தனிவட்டி, கூட்டுவட்டி, வரி கணக்கிடுதல், அதிகரிப்பு சதவீதம், குறைவு சதவீதம் என்ற பல பகுதிகள் உள்ளன. இவற்றை பற்றி நாம் ஒரு சரியான அறிவு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சதவீதம், தள்ளுபடி பற்றிய ஒரு தெளிவான அறிவு நமக்கு தேவை. தள்ளுபடி சதவீதம் பற்றி ஒரு தெளிவான அறிவை நாம் தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் அன்றாட நிகழ்ச்சிகளில் நாம் வெற்றிகரமாக செயல்படலாம். அன்பான மாணவர்களே, அந்த சதவீதம் தள்ளுபடி பற்றி ஒரு தெளிவான அறிவை பெறுவதற்காக இன்று ஒரு அருமையான பொம்மலாட்ட நிகழ்வு நடைபெறுகிறது. அதை கண்டு நாம் பயன்பெறுவோமா? காட்சி இரண்டு, இடம் துணிக்கடை, பங்கு பெறுவோர் கடைக்காரர், தாய், மகன். அவ்வளவு பெரிய கடை, அம்மாடியோ, எவ்வளவு புது புது ஆடைகள். வாங்க வாங்க, வணக்கம், உள்ள வந்து உக்காருங்க. தீபாவளிக்கு புதுசு புதுசா விதவிதமா நிறைய ஆடைகள் வந்திருக்கு. குறைந்த விலையில கை நிறைய வாங்கிட்டு போங்க. இதுதான் எங்க பையன். இந்த பையனுக்கு போற மாதிரி ஒரு ஃபேண்டி சட்டை காட்டுங்க. அம்மா, எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். விலை எவ்வளவு? 1000 ரூபான்னு போட்டிருக்கு, ரொம்ப அதிகமால இருக்கு. அவ்வளவுப்படாதீங்க அம்மா, நாங்க தள்ளுபடி கொடுக்குறோம். என்னது தள்ளுவிடுங்களா? என்னது தள்ளுவிடுங்களா? அம்மா, விலை அதிகமா இருக்குன்னு சொன்னா அவங்களே தள்ளுவிடுங்களா? அப்படி சொல்லல தம்பி, தள்ளுபடி தள்ளுபடின்னு சொன்னேன். ஓ, என்ன படியில தள்ளிடுங்களா? எங்க தள்ளிடுங்க அப்பா, எங்க தள்ளிடுங்க அப்பா. நான் யாருன்னு தெரியுமா? எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? எங்க தாத்தா யாருன்னு தெரியுமா? எங்க மாமா யாருன்னு தெரியுமா? அடுத்து இருக்கு மகனே, முதல்ல கடைக்காரரு என்ன சொல்றாருன்னு கேளு. என்ன இந்த கடுகு மாதிரி குதிக்காத சிங்கார தம்பி, சிங்கார தம்பி, சிறார தம்பி. தள்ளுபடினா குறித்த விலையிலிருந்து கொஞ்சம் தொகையை குறைத்து கொடுப்போம். குறித்த விலையை விட குறைத்த தொகை தான் தள்ளுபடி. குறித்த விலையிலிருந்து குறைத்த தொகை தான் தள்ளுபடியா? சரி சரி கணக்காரரே, குறித்த விலை ஒண்ணுமே புரியலையே. ஒரு துண்டு அட்டையில, இந்த சட்டம் மேல ஒரு துண்டு அட்டையில ₹1000 போட்டிருக்கா, இதுதான் குறித்த விலை. ஒரு பொருளின் மீது குறிக்கப்பட்டிருக்கும் விலைக்குத்தான் குறித்த விலை என்று பெயரா? ஆமாம் ஐயா, நீங்க எப்படி குறித்த விலையை குறிக்கிறீங்க? அடிவான தம்பியே, புரியபடி சொல்றேன் கேளு. அடக்க விலையோடு கொஞ்சம் லாபத்தையும் சேர்த்து குறித்து வைப்போம், இதுதான் குறித்த விலை. அடக்கமா? போன வாரம் எங்க தெருவுல ஒரு பாட்டி செத்து போனாங்க. அந்த பாட்டிய பக்கத்து தோட்டத்திலே பாய்ச்சாங்க. ராத்திரி 12 மணிக்கு வேலையா வருவாமே. ஐயா, அம்மா அம்மா காப்பாத்துங்க, ஐயா அம்மா அம்மா காப்பாத்துங்க. ஏழைக்கு கண்ணு ரெண்டும் உருட்டிக்கிட்டு பால்ல எல்லாம் நீட்டிக்கிட்டு, ஐயா அம்மா அம்மா காப்பாத்துங்க. என்ன யாரு காப்பாத்துங்க? ஐயா அம்மா அம்மா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏண்டா குட்டை பேசிருக்கா? அடக்க விலையை கடத்தாரு சொன்னா அடக்கம் பண்ண பாட்டியை போய் சொல்லிக்கிருக்க. உலகத்துல பேயி, பிசாசு, பூத அப்படி எதுவுமே இல்லையே. இதெல்லாம் அறிவில்லாதவங்க பேசுற பேச்சு. அறியாமையை விடு, அறிவோடு பேசு. சரிமா, நானுமே நம்ப மாட்டேன். அடக்கம் இல்லைன்னா என்ன கிடைக்காரு? ஒரு பொருளை தயாரிப்பதற்கு அல்லது உற்பத்தி செய்வதற்கு எவ்வளவு செலவாகுமோ
அதுதான் அந்த பொருளோட அக்கல்லை. சரிங்க கடைக்காரரு, நேரமாச்சு. சாண்ட் சட்டைக்கு எவ்வளவு தள்ளுபடி கொடுக்குறீங்க? 30% சிறப்பு தள்ளுபடி கொடுக்கிறோம். தம்பி, சதவீதம் என்றால் என்ன தெரியுமா? தெரியும் சார், நான் 7ஆம் வகுப்பிலே படித்திருக்கிறேன். சதவீதம்னா 100. கிரிக்கெட்ல எங்க தலைவர் கோகுலி இறங்கினார்னா சதம் தான் அடிப்பாரு. மைதானத்துல விசில் பறக்கும்ல, ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். ஏ ஆனந்தங்கானுமே என்னாலுமே, ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். ஏ ஆனந்தங்கானுமே என்னாலுமே. ஏண்டா என்ன கேட்டா என்ன பதில் சொல்லிருக்க? சதவீதம்னு கேட்டா ஹோலி புராணத்துல பாடிக்கிட்டு இருக்க. மா, சதவீதம்னா 100க்கு இவ்வளவுன்னு சொல்றது. அப்பனா 30%க்கு 300 ரூபாய் அர்த்தம். தள்ளுபடி போக இந்தாங்க 700 ரூபாய். இந்தாங்க புத்தாடை, கடைக்கு திரும்ப வாங்க. தம்பி, நீ 200 ரூபாய் நிறைவா ஒண்ணு சொல்றேன் கேளு. நீ 200 ரூபாய்க்கு வாங்கி இந்த புத்தாடைய வாங்கிருக்கீங்க. இதுதான் விற்பனை விலை. சரிங்க சார், உங்க கடைக்கு வந்து குறித்த விலை, அடக்க விலை, விற்பனை விலை, சதவீதம், தள்ளுபடி பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.